தைராய்டு ப்ராப்ளம் 3 மந்தில் இந்த காமா ஒரைசனால் சாப்பிட்டு க்யூர் ஆகிடுது. அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ப்ரூஃப் தான் வந்து இந்த ரிப்போர்ட்டு. பாருங்கள், அவங்க வந்து 8ஆம் மாதம் எடுத்திருக்காங்க, 7.3 இருக்குது. அதே இதுதான், அதே பேஷண்ட் தான் 11ஆம் மாதம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 0.70 மாறிடுச்சு. ஸோ வந்து 3 மாதத்தில் அவங்களுக்கு 7 வந்து தைராய்டு வந்து குறைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தைராய்டை எப்படி குறைக்கணும் அப்படின்றதையும், நமக்கு ஹார்ட்டு ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசின் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என் மம்மி எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்னா, தைராய்டு ப்ராப்ளமை பற்றி தான். இங்கே பாருங்கள், 7.3 இருக்குது, இங்கே பாருங்கள் 0 இருக்குது. இதுதான் இந்த ஆசியமர் ஸ்பெஷாலிட்டி. வாங்க வீடியோக்குள்ள போல. இது ஒரு ஒரிஜினல் டேப்லெட். வாங்க வீடியோக்குள்ள போல. பாருங்கள், இந்த ஹார்ட்டு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் தைராய்டுக்கும் ஒரே ஒரு ஆயில் தான் நீங்கள் வாங்கி சாப்பிடணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சியம் அரிசி தவிட்டி எண்ணெய். இதில் இருக்கிற ஒரிஜினல் அப்படின்ற ஒரு பொருளை வச்சு தான் காமா ஒரிஜினல்னு ஒரு டேப்லெட் தயாரிக்கிறாங்க. அந்த டேப்லெட் நம்ம சாப்பிட்றதுனால தான் நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் க்யூர் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த அரிசி தவிட்டி எண்ணெயை பற்றி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்சியமோட அரிசி தவிட்டி எண்ணெய்க்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கையால் அவார்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் இது 6 விருதுகளை வாங்கியிருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய பிராண்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அவங்களுக்கெலாம் கொடுக்காம ஏன் வந்து ஆர்சிஎம்மோட ஹெல்த் கார்டு ஆயிலுக்கு மட்டும் இந்த அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் எண்ணெயில் 1400 mg அளவுக்கு ஒரிஜினல் வந்து ஆர்சிஎம்மோட அரிசி தவிட்டு எண்ணெயில் இருக்குது. நீங்கள் மற்ற ரைஸ் பிராண்ட் ஆயில் வாங்கி பார்த்தீங்கன்னா, அதில் ஒரிஜினலோட அளவு பார்த்திங்கன்னா 1400 mg குறைவாக தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அரிசி தவிட்டு எண்ணெயிலேருந்து ஒரிஜினலை தனியாக பிரித்து எடுத்து அந்த ஒரிஜினல் அப்படின்ற பொருள்லேருந்து தான் ஒரு டேப்லெட் தயாரிக்கிறாங்க. அது பேர் தான் அந்த காமா ஒரிஜினல். அதை தான் வந்து தனியாக நம்ம வந்து அந்த டேப்லெட்டை சாப்பிடும் போது நமக்கு வந்து ஹார்ட்டு ப்ராப்ளம் வரவே வராது, நெக்ஸ்ட்டு வந்து தைராய்டு ப்ராப்ளமும் வராது. ஆனால் ஆர்சிஎம்மில் வந்து ஆயிலாக கொடுக்கும் போது ஒரிஜினலை எடுக்கிறது கிடையாது. பட் டேப்லெட் தயாரிக்கும் போது அந்த ஒரிஜினலை எடுத்து டேப்லெட் தயாரிக்கிறாங்க. அந்த எண்ணெயை வந்து மார்க்கெட்டில் வந்து நமக்கு கொடுக்கறது இல்லை சமையலுக்கு. ஸோ இந்த ஒரிஜினல், இப்போ மஞ்சள் பற்றி நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். மஞ்சளில் எப்படி குர்குமினை எடுத்துட்டு அந்த சக்கையை அரைச்சி அதில் அரிசி மாவும் நிறைய கெமிக்கல்ஸும் சாயமும் கலந்து பேக்கெட் போட்டு விற்கிறாங்களோ, அதே மாதிரி அரிசி தவிட்டி எண்ணெயிலேருந்து ஒரிஜினல்ன்ற பொருளை எடுத்து டேப்லெட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற தான் நமக்கு வந்து பேக்கெட் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஒரிஜினல் வந்து நீங்கள் வாங்குகிற அரிசி ரைஸ் பிராண்ட் ஆயிலில் ஒரிஜினல் எவ்வளோ இருக்குன்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, நம்ம ஏன் வந்து இப்போது டாக்டர் வந்து ஹார்ட்டு ப்ராப்ளம் வந்தவங்க, ஃபஸ்ட் அட்டாக் வந்தவங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷனில் ரைஸ் பிராண்ட் ஆயில் சாப்பிட்ணுன்னு எழுதி கொடுத்துருவார். ஹார்ட் அட்டாக், ஆ சரி ஓகே, அப்போது வந்தவங்களுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. ஆனால் என்ன பிராண்டுன்னு தெரியாது. இப்போ இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, அது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா ஆயிலுமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஆனால் இந்த ஆயிலை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தும். அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போது நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா, நான் நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். நல்லெண்ணெயை நான் வந்து தாளிக்கிறதுக்கு, இட்லி பொடியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு, காரக்குழம்பு வச்சாலும் மீன் குழம்பு வச்சாலும் கடைசியில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி இறக்குவேன். நல்லெண்ணெயை நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது, கடலெண்ணெயும் கொதிக்க வைக்கக்கூடாது. அதையெல்லாம் அப்படியே நம்ம சாப்பிடலாம், தாளித்து கொட்டலாம். ரொம்ப கொதிக்க வைக்காத பொருட்களுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் சமையலுக்கு ஏற்ற எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம்மோட அரிசி தவிட்டு எண்ணெய் தான். ஏன்னா இந்த எண்ணெயை நீங்கள் எவ்வளோ கொதிக்க வச்சாலும் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பாக மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தேங்காய் சட்னி சாப்பிட்றீங்கன்னா நல்ல கொழுப்பு,
அந்த தேங்காயே வந்து கொதிக்கிற குழம்புல போட்டு நீங்கள் அதை சாப்பிட்றீங்கன்னா அந்த தேங்காய் கெட்ட கொழுப்பாக மாறிடும். அந்த வித்தியாசம்தான் இருக்குது. அடுத்தது இந்த ஆர்சியம் அரிசி தவிட்டு எண்ணெயில் வந்து நமக்கு அந்த பல வகையான புற்றுநோய் வர அந்த செல்களை வந்து அழிக்கிற சக்தி இதுக்கு இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளத்தை சரி பண்ணுது, அஜீரண கோளாறு வரவே வராது. நிறைய பேருக்கு வந்து வாய்வு பிரச்சனையினால் அந்த செஸ்ட்டு பெயினாக இருக்கும், உடனே ஹார்ட்டு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுவாங்க, கடைசியில் பார்த்தா அது கேஸ் ட்ரபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாய்வு பிடிப்பு, அஜீரண கோளாறு, கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள்லாம் இந்த எண்ணெயை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தும், ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களும் இந்த எண்ணெயை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளத்திலிருந்து நிரந்தரமாக விடுதலை கிடைக்கும். இதையே வந்து நான் வந்து ஒரு என்னோடய யூடியூப் சேனலில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், எனக்கு எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து தைராய்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, அவருக்கு நான் இந்த ஹெல்த் கார்டு ஆயிலையும் அந்த தைராய்டுக்கு காமா ஒரைசனால் டேப்லெட்டையும் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். அவர் ஒரே மாதம் கழித்து எனக்கு கால் பண்ணி ஒய்ஃபுக்கு வந்து தைராய்டு குறைஞ்சிருக்கு, ஒன்றே ஒன்று தான் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். இது வந்து 3 மந்த் வந்து அந்த காமா ஒரைசனால் டேப்லெட் எடுத்துக்கிறதுனால தைராய்டு முற்றிலுமாக குணமாயிடும். இப்போது இந்த எண்ணெயை பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து காமா ஒரைசனால் பற்றி, இதுதான் வந்து காமா ஒரைசனால் டேப்லெட்டு. இதை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் முற்றிலும் குணமாகும். அதே மாதிரி ஹார்ட்டு ப்ராப்ளம் வந்தவங்களும் வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சக்கரை நோயிலேருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறவங்களும் எல்லாருமே இந்த டேப்லெட்டை சாப்பிட்லாம். இந்த டேப்லெட்டை நீங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு உடனே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஸோ இதை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாட்டோடு சேர்த்தே ஃபஸ்ட்டு டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். இதை வந்து யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டினியூஸாக 3 மந்த் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும். தைராய்டு அது ஒரு அது முன்கழுத்து கழலை அப்படின்ற நோய். அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த இப்போ நம்ம வந்து ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறோம், கேன் தண்ணி குடிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து என்ன சத்து குறைபாடுன்னு பார்த்திங்கன்னா, அயோடின் சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு தான் அதிகமாக வரும். அயோடின் சத்து குறையாமல் நம்ம பார்த்துக்கணுன்னா முக்கியமான விஷயம், கிணத்து தண்ணியை குடிக்கணும். இப்போதைக்கு நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா கிணத்து தண்ணிக்கு தேட முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் வீட்டில் வந்து தெரு குழாயில் கார்ப்பரேஷன் வாட்டர் வரும் இல்லையா, அந்த தண்ணியவே நீங்கள் கொதிக்க வச்சு, வடிகட்டி கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இல்லை நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற போர் தண்ணியை நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிணத்து அதாவது பூமி கடியிலேருந்து வர ஸ்ட்ரெயிட்டாக வர தண்ணியை எடுத்து நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம குடிக்கிறதுனால நமக்கு வந்து அந்த அயோடின் சத்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற உப்பு, அதில் வந்து ஆர்சியமோட உப்பு சாப்பிட்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அயோடின் சத்து கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் கல்லுப்பு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த கல்லுப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கல்லுப்பு இந்த மாதிரி தண்ணி இதெல்லாம் கிடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். அடுத்தது இந்த காமா ஒரைசனால், இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காமா ஒரைசனால் வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறதுனாலையும் உங்களுக்கு 3 மாதத்தில் தைராய்டு வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த டேப்லெட்டை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிறதுனாலே உங்களுக்கு ஹார்ட்டு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரவே வராது. அப்புறம் ரைஸ் பிராண்ட் ஆயில், ஆர்சிஎம்மோட ரைஸ் பிராண்ட் ஆயிலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கொழுப்பு வந்து குறைக்கணும் அப்படின்னு நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது நிறைய வந்து இது பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் வந்து நமக்கு வந்து கொழுப்பு சத்தை ஏற்றுறது.
இல்லாமல் போகிறது எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு ஃபேட்டு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்றதுனால எண்ணெயே கண்ணில் பார்க்காம நிறைய பேர் வந்து இருக்காங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொழுப்பு சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுடைய ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு வந்து கொழுப்பு சத்து கம்மியாக இருக்குதுன்னு. கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா நல்ல கொழுப்பு எவ்வளோ இருக்குது, கெட்ட கொழுப்பு எவ்வளோ இருக்குதுன்னு ரிப்போர்ட்டை வந்து டாக்டர்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து நல்ல கொழுப்பு இருக்குது, கெட்ட கொழுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து உங்கள் உடம்பில் நீங்கள் நல்ல கொழுப்பு அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு கெட்ட கொழுப்பு கண்டிப்பாக குறைஞ்சிட்டு போயிடும். அதை ரொம்ப ஈஸியாக பண்ணணும்னா கூட பசு நெய், டெய்லி காலையில் 2 ஸ்பூன் பசு நெய்யை சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து ஜீரக தண்ணியை வாமாக குடிச்சிங்கன்னா கூட 3 மாதத்தில் கொழுப்பு வந்து உங்களுக்கு நல்ல கொழுப்பு அதிகப்படுத்தி கெட்ட கொழுப்பு வந்து குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி நெய்யை வந்து உருக்கி தான் சாப்பிடணும், அப்படியே சாப்பிடக்கூடாது. அதனால் உங்கள் உடம்புல நீங்கள் நல்ல கொழுப்பு அதிகப்படுத்துனீங்கன்னா கெட்ட கொழுப்பு அதுவே தன்னால் குறைஞ்சிடும். ஸோ இதெல்லாம் இந்த ரைஸ் பிராண்ட் ஆயிலையும் இந்த ஹெல்த்து இந்த காமா ஒரைஸ்னால் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து தைராய்டிலிருந்தும் ஹார்ட்டு ப்ராப்ளம் இருந்தும் கல்லீரல் கிட்னி சுகர் இதிலிருந்து எல்லாத்துல இருந்தும் உங்களால் வந்து க்யூர் ஆக முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.